கனடா நாட்டுக்கு அனுப்புவதாக கூறி இரண்டு நபர்களிடம் ஒரு கோடி அளவில் மோசடி செய்த பெண் தொடர்பில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புள்ளையானின் சகோதரர் ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்கடத்தல் செய்வது தொடர்பாக தன்னிடம் ஆவணம் இருக்கின்றது, அதை நான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன் என சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அளவில் இரண்டு நபர்களிடம் இருந்து, அதாவது மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இரண்டு நபர்களிடம் இருந்து ஒரு கோடி அளவில் நிதி பெறப்பட்டதாகவும் அந்த பெண் இளவாலை பண்டதரிப்பைச் சேர்ந்த பெண் என்று சொல்லி கூறப்படுகிறது. இது தொடர்பில் முறைப்பாடுகள் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாடு அனுப்புவதாக கூறி எங்களை இவ்வளவு காலம் ஏமாற்றி வருகின்றார் என அந்த முறைப்பாடில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள், பிள்ளையானின் சகோதரர் ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்களை கடத்தி வருகின்றார், இது தொடர்பான ஆவணங்கள் என்னிடம் இருக்கின்றது, அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன் என தெரிவித்திருந்தார். அது தவிர நேற்று முன்தினம் உரையாற்றும் பொழுது பிள்ளையான் அவர்கள் கூறியிருந்தார், நான் கனடாவுக்கு ஆட்களை அனுப்புவதாகவும் அது தவிர நான் காணிகளை பிடித்து வைத்திருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளை நான் முழுமையாக மறுக்கிறேன் என சாணக்கியன் அவர்கள் நேற்றைய தினம் சபையிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. மட்டக்களப்பு மக்கள் எங்களது பிரச்சனைகளை கலைப்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு உங்களை அனுப்பி வைத்தால் நீங்கள் போய் உங்களுடைய பகைகளை தீர்த்துக் கொள்வதும் உங்களுடைய தொழில்களை பற்றியும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அப்படி நேற்று முன்தினம் கலைக்கும் பொழுது என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது சாணக்கியன் அவர்கள் முற்பகலில் உரையாற்றும் பொழுது புள்ளியான் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதாவது தனியாக நிறுவனம் நடத்துகின்றார், இவர் மற்றவர்களுக்கு அனுமதி வழங்காமல் இவர் இயற்கை உரங்களை விற்கின்ற நிறுவனத்தை மட்டக்களப்பிலே செயற்படுத்தி வருகின்றார் என்ற அடிப்படையிலே பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்கு பிற்பகல் புள்ளியானவர்கள் சாணக்கியனுக்கு பதிலளிக்கும் பொழுது சாணக்கியன் தான் கனடாவுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பினார், சாணக்கியன் காணிகளை பிடித்து வைத்திருக்கின்றார், சாணக்கியன் படித்தவர்கள் கலைக்க வேண்டும் என்று சொல்லி பதில் கருத்துக்களை வழங்கியிருந்தார். அப்பொழுது சாணக்கியன் அந்த சபையில் இருக்கவில்லை, சுமந்திரன் அவர்கள் தான் இருந்தார். பேர் தொடர்பிலும் இதன் போது சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. அப்பொழுது சுமந்திரன் கூட உணர்ச்சிவசப்பட்டிருந்தார். எனவே இப்படியான பிரச்சனைகள் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடந்திருந்தது. அதுக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவுக்கு புள்ளியானின் சகோதரர் ஆஸ்திரேலியா காட்களை கடத்துகின்றார் என சாணக்கியன் கூறினார். இவ்வாறு இவர்களின் கருத்து மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் ஒற்றுமையா இருந்தவர்கள், இப்பொழுது ஏன் மோதிக்கொள்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அது தவிர ஏற்கனவே வெளிநாட்டினால் பல பேர் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏமாந்தவர்கள் தற்பொழுதுதான் போலீஸ் நிலையம் வந்து முறைப்பாடுகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் சொல்லுகின்ற விடயம் என்னதான், யார் யாரு ஏஜென்சிகளுக்கு கொடுத்திருக்கிற பணம் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகின்றேன் சொல்லி யார் யார் ஏமாத்தினார்களோ அவர்கள் தொடர்பில் உடனடியாக அயலில் உள்ள போலீஸ் நிலையங்களில் தற்பொழுதே முறைப்பாடுகளை கொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இவர்கள் அனைவருமே பல மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள். இது தொடர்பில் மக்கள் யோசிக்க வேண்டாம், இப்பொழுது அனுப்புகின்றோம் அப்பொழுது அனுப்புகின்றோம் என்று வேடக்கணைகள் எடுத்தளிப்பார்கள். ஆனால் அப்படி விடாமல் உடனடியாக உங்களுக்கு ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு அனுப்புவாகத்தான் சொல்லி வாங்கியிருப்பார்கள். அந்த காலம் முடிந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அடுத்தவரின் உழைப்பை எடுத்து வாழ்வர்களாகவே அவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திக்கின்றேன். நான் நடராசரி அந்த நன்றி வணக்கம் இவர்களே.